அக்கா அக்கா, இந்த இடத்துல இவ்வளோ புல்லு இருக்கு, நம்மளுக்கு தெரியாமல் போயிருச்சுக்கா. இந்த காட்டை பாதுகாக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆமாம். சத்தம் போடாதீங்க, எவனா வந்துட போகிறானுங்க, பிள்ளை சாப்பிடுங்க. வர்றாக்கா வர்றாக்கா, எவனோ ஓடி வர்றாக்கா, பாருக்கா பாருக்கா பாருக்கா. வீராதி வீரம் போல் வந்தான், திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கான். அங்கே பாருக்கா, யார் வர்றது பாரு, அதனால தான் திரும்பி ஓடிட்டான். இந்த ஊரினுடைய பெரியாள் வர்றாரு, ராஜா வர்றாரு பாருக்கா. டேய், யாருடா எங்க இடத்துல நிற்கிறீங்க? நீங்களே யாரு, எங்கிருந்து வந்தீங்க? இந்த வர்றேன், நில்லுங்கடா. இங்க எப்படி வந்தீங்க நீங்கெல்லாம், எங்க அனுமதி இல்லாம? இந்த ஊருக்கே நான் தான் ராஜா, எல்லாரும் ஏன் பேச்சதான் கேட்பாங்க. சார், நாங்க தெரியாம வந்துட்டோம் சார், எங்களுக்கு நீங்க தான் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் சார். சார் ப்ளீஸ் சார். என்ன கண்டால் இந்த காடே அதிரும். ஆனா நீங்க என்னை பார்த்து உங்கள் முகத்தில் பயம் அந்த அளவுக்கு இல்லை, அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சது. சரியா, நீங்கள் வந்தது வந்துட்டீங்க, இனிமே ஏன் பேச்சதான் நீங்கள் கேட்கணும். ஆனால் ஒரு கண்டிஷன், உங்களால் இந்த காட்டுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு தீமையும் இருக்கக்கூடாது, பாதிப்பும் இருக்கக்கூடாது. அப்படி உங்களால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக நாங்கள் உங்கள் பேச்சை கேட்குறோம் சார், எங்களால் எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. எங்கள் ஊரில் காடெல்லாம் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு உணவே கிடைக்கல, அதனால் உங்களை தேடி வந்திருக்கோம். நல்லா கேட்டுங்க, எங்களை மாட்டி விடலான்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. அப்படி நினச்சி வேற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க மாட்டேன். தினமும் உங்கள் கூட யார் வந்தாலும் நான் விட மாட்டேன், அவங்க உயிர் எங்கள் கையில் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரையும் அழைச்சிட்டு வரோட நீங்கள் மட்டும்தான் வரணும். நீங்கள் இந்த காட்டுக்கே பெரியவங்க, எங்களை பட்டினியாக போட்டுறாதீங்க சார். உங்களுடைய தயவில் நாங்கள் வந்திருக்கோம், எங்களை மன்னிச்சிங்க. சரி, உங்களால் எங்களுக்கு என்ன உதவி கிடைக்கும் சொல்லுங்க. தா, எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. சரி, நீங்கள் உங்கள் பதிலை யோசிச்சு சொல்லுங்க, எங்களுக்கு உங்கள் உதவி என்ன சொல்லுங்க. உங்கள் குழந்தைகளை நாங்கள் பால் கொடுத்து வளர்ப்போம், பாதுகாப்போம். ஓகே ஓகே, இந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி நாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், எப்போதுமே நாம் எல்லோரும் ஒன்று தான். சரியா? ஓகே, பை.